இந்தியாவில் திறமை வாய்ந்த மூத்த வழக்கறிஞரான ராம் ஜெத்மலானி, அத்வானி, ஜெயலலிதா, அமித்ஷா, லாலு பிரசாத் யாதவ், கனிமொழி உள்ளிட்டோருக்காக வாதாடியுள்ளார். இதுவரை அவர் வாதிட்ட வழக்குகள் என்னென்ன? பாகிஸ்தானில் பிறந்த ஜெத்மலானி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மும்பை மாகாணத்தில் வசித்து வந்தார். மும்பையிலேயே வழக்கறிஞர் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு திறமை வாய்ந்த வழக்கறிஞராக விளங்கினார். இந்த நிலையில் கடந்த 2017 முதல் வழக்கறிஞர் தொழிலில் இருந்து ஓய்வு பெற்றார். வயது மூப்பு காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் ராம் ஜெத்மலானி டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை இறந்தார். இதுவரை அவர் வாதம் செய்த வழக்குகள் பட்டியல் உங்களுக்காக. ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் 7 தமிழர்களுக்காக கடந்த 2011 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிட்டார். இந்திரா காந்தியை குற்றவாளிக்காக வாதிட்ட மலானி டோக்ரா குழு வழங்கிய மருத்துவ ஆதாரத்தை எதிர்த்தும் வாதம் செய்தார். ஸ்டாக் மார்க்கெட் முறைகேட்டில் குற்றம் சாட்டப்பட்ட ஹர்ஷத் மேத்தா வழக்கில் வாதிட்டார். அதேபோல் பங்கு சந்தை முறைகேட்டில் குற்றம் சாட்டப்பட்ட கேதான் பரக்கிற்காக வாதம் செய்தார். நிழல் உலகதாதா ஹாஜி மஸ்தான் வழக்கு, எல்கே அத்வானியின் வஹாலாஜ் மோசடி, ஜெசிகா லால் கொலை வழக்கில் சிக்கிய மனு சர்மா, சோரப்தீன் போலி அக்கவுண்டில் வழக்கில் அமித்ஷாவுக்கு ஆதரவாக வாதம் செய்தார், கனிமொழியின் 2G வழக்கு, ஜெகன்மோகன் ரெட்டியின் சிறப்பு விடுப்பு புகார் வழக்கு, பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்த வழக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ கிருஷ்ண தேசாய் கொலை வழக்கில் சிவசேனா கட்சிக்கு வாதம், ஜோத்பூர் பாலியல் பலாத்கார வழக்கில் அசாராம் பாபுக்காக வாதம், கால்நடை தீவன ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவிற்காக வாதம், சஹாரா வழக்கில் சுப்ரதா ராஜுக்காக வாதம், ஜெயலலிதாவுக்காக சொத்து குவிப்பு வழக்கில் வாதம், அருண்ஜேட்லி தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் ஆம் ஆத்மியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக வாதம் செய்தார். மூத்த வழக்கறிஞரான ராம் ஜெத்மலானி முக்கியமான வழக்குகளில் முத்திரை பதித்தவர் எனவும் அனைவராலும் அழைக்கப்படுபவர். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கிலும் இவர் வாதாடியுள்ளார். இந்த வழக்கில் கலைஞர் டிவிக்கு ₹214 கோடி கடன் வழங்கப்பட்ட விவகாரத்தில் கனிமொழியின் பெயரை குற்றப்பத்திரிகையில் சிபிஐ சேர்த்தது. இந்த நிலையில் கனிமொழி கடந்த 2011 மே மாதம் 7 டெல்லியில் சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது அவருக்கு முன்ஜாமீன் வழங்குமாறு அவரது வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி வாதம் செய்தார். மேலும் எல்லா தவறுக்கும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த ஆர் ராசாதான் காரணம். கனிமொழிக்கு இதில் தொடர்பில்லை, அவர் ஒரு பெண் குழந்தைக்கு தாய், அவர் எங்கும் ஓடிவிட மாட்டார், எனவே அவருக்கு முன்ஜாமீன் தருமாறும் வாதம் செய்தார். எனினும் அவருக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டு 15 கைது செய்யப்பட்டு கனிமொழி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கு பின்னர் கடந்த 2 பின்னர் கனிமொழி, ஆர் ராசா உள்ளிட்ட அனைவரும் விடுவிக்கப்படுவதற்கு ராம் ஜெத்மலானியின் வாத திறமையும் ஒரு காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. கனிமொழிக்காக ராம் ஜெத்மலானி வாதம் செய்வதற்கு முன்னதாக முக ஸ்டாலின், கீக் வீரமணி, மத்திய திமுக அமைச்சர்கள் தீவிர ஆலோசனை நடத்தினர். அதேபோல் ஜெயலலிதாவுக்காகவும் கர்நாடக உயர்நீதிமன்றத்திலும் ராம் ஜெத்மலானி வாதம் செய்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் வாதாடியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் 7 தமிழர்களின் விடுதலைக்காக கடுமையான சட்ட போராட்டம் நடத்தியவர் மூத்த வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் சாந்தன், முருகன், நளினி உட்பட 7 பேரும் சிறையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை அப்போதைய உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு ரத்து செய்தது. ஆனால் இவர்கள் தூக்கு கயிறுக்கு மிக மிக அருகில் சென்று சோகமெல்லாம் நடந்திருக்கிறது. 2011 இவர்கள் 7 பேரும் தூக்கில் போடப்படும் நிலைக்கும் சென்றனர். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளன் சாந்தன், முருகன் ஆகியோரின் கருணை மனுவை அப்போதைய ஜனாதிபதி பிரதீபா பாட்டில் 2011 நிராகரித்தார். அதனால் அதே வருடம் செப்டம்பர் 9 தூக்கு தண்டனை நிறைவேற்ற தேதி குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்காக எதிராக அவசரமாக சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டது. தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைக்க கோரியும் தண்டனையை குறைக்க கோரியும் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் பேரறிவாளன் சாந்தன், முருகன் சார்பில் யார் ஆஜராவார் என்பது எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தனர். அப்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மூலம் அழைத்து வரப்பட்டவர்தான் மூத்த வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி. ராம் ஜெத்மலானி சென்னை வந்து வழக்கில் ஆஜரானதில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானின் பங்கும் முக்கியமானது. சென்னை ஐகோர்ட்டில் ராம் ஜெத்மலானி வைத்த வாதம் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது.
அப்போதைய தமிழர்களின் மனதில் தனியிடம் பிடித்தவர் ராம் ஜெத்மலானி. ராம் ஜெத்மலானி தனது வாதத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பொறுத்தவரை நீதிமன்ற நடவடிக்கைகள் 1999 முடிவடைந்து விட்டது. அதை இப்போது தொடர்வது சரியாக இருக்காது. இவர்கள் அளித்த கருணை மனுக்கள் பலமுறை ரத்து செய்யப்பட்டது, ஒரு முறை கூட ஏற்கப்படவில்லை. இதற்காக 5 ஜனாதிபதிக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்பப்பட்டது. இவ்வளவு காலதாமதம் செய்து முடிவெடுப்பது சட்டத்துக்கு முற்றிலும் புறம்பானது. அரசியல் சாசனம் 21 வழங்கப்பட்ட உரிமைகளுக்கு எதிரானது. இவர்கள் நீண்ட காலம் ஜெயிலில் இருந்துவிட்டனர். இவர்கள் திடீரென்று தூக்கு கொடுப்பது அடிப்படை மனித உரிமைக்கு எதிரானது. 11 காலம் காலதாமதம் செய்து ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருப்பது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. இவர்கள் 3 இத்தனை நாட்கள் மிக கடுமையான சொலனா துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மனதளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் இவர்கள் தூக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வாதம் செய்தார். இந்த வாதம் உண்மையின் வழக்கில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு விசாரணைக்கு பின் மூவரின் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. அத்தோடு கருணை மனுக்களை உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பியது. அதன் பின் தான் இவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு ரத்து செய்தது. ராம் ஜெத்மலானி 7 உயிரை தன் வாதம் மூலம் காப்பாற்றினார். அதன் பின் 2014 பிப்ரவரி 14 மூவரின் தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைத்தது. இதையடுத்து இவர்களை விடுவிப்பது தொடர்பாக தமிழக அரசே முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் உத்தரவிட்டது. இதனால் 2014 இந்த 3 நளினி, ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய 4 விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா தமிழக சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதாவின் அறிவிப்பு பின் ராம் ஜெத்மலானியின் வாதமும் அவர் அதில் வென்றதும் தான் முக்கிய காரணமாகும். ஜெயலலிதாவின் இந்த தைரியமான முடிவை முதலில் பாராட்டியது ராம் ஜெத்மலானி தான். இதற்கு எதிராக மத்திய அரசு வழக்கு தொடுத்தது. அப்போது மூவர் சார்பாக ராம் ஜெத்மலானி தான் ஆஜரானார். 24 7 சிறையில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் அவர்களை விடுவிப்பது குறித்து தமிழக அரசு எடுத்த முடிவு சரியானது என்றும் வாதிட்டார். இதில் தமிழக அரசுக்கு 7 விடுவிக்க அதிகாரம் உள்ளது. ஆனால் ஆளுநர் இதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது குறிப்பிடத்தக்கது. இதிலும் அவருக்கு வெற்றி. நீதிமன்றத்தில் மட்டுமல்லாமல் நீதிமன்றத்திற்கு வெளியிலும் ராம் ஜெத்மலானி இந்த 7 வாதம் செய்துள்ளார். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனை அரசு விருந்தினராக டெல்லிக்கு வரவழைத்தவர் அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி தான். அவர்தான் அவர்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்தார். ஆனால் ராஜீவ்காந்தி திடீர் என்று விடுதலை புலிகளை சுட்டுக்கொள்ள இந்திய ராணுவத்தையும் அனுப்பி வைத்தார். இது துரோக செயலாகும் என்று ராம் ஜெத்மலானி பேட்டியளித்துள்ளார். அந்த அளவிற்கு ராம் ஜெத்மலானி 7 விடுதலையில் மிக மிக கவனமாக ஆர்வமாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 7 விடுதலையின் மிக மிக ஆர்வமாக இருந்த ராம் ஜெத்மலானி தற்போது இயற்கை எய்துவிட்டார். 7 விடுதலை அடைந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கும் முன் இவர் தன் மூச்சு காற்றை நிறுத்தி கொண்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.